தோஸ்த இங்கே நமாஸ் படிச்சுட்டு பள்ளி வாசலில் பங்காண்ட பார்த்திங்கன்னா இந்த வண்டி பாருங்கள், நிசான் வண்டி. ஸோ நம்மளுக்கு கியரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டேஷ்போர்டிலே வந்துடும். நம்ம ஃபால்கனில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி, நம்ம படாதோஸில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எல்லாமே. இதெல்லாம் பழைய மாடல், இப்போ தான் இந்தியாவிலலாம் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அண்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா 15 சீட்டர் வண்டி இது பார்க்குறதுக்கு விங்கரை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அண்ட் வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு போகிறாரு, அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன். போயிட்டு மறுபடியும் அங்கே போயிட்டு பிக்கப் பண்ணோம் 5 பேரை கம்பெனி ஆளுங்களை. டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 6:50 ஆகிடுச்சு. எப்படியும் நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு 1 மணி 2 மணி ஆகிடும். எனக்கு அரைவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11 மணிக்கு தான் அரைவல் ஃப்ளைட்டு கம்பெனி ஆளுங்களுது. ஸோ போயிட்டு இவரை வந்து சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் இருந்து அதுக்கப்புறமா மறுபடியும் உள்ளே போயிட்டு நம்ம போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். 2ஆம் தேதி இன்றைக்கி 5 ஹவர்ஸ் நல்லா படுத்து தூங்கினேன் இன்றைக்கி. நான் காலையில் டியூட்டி போயிட்டு 10 மணிக்கு தான் வந்தேன் நான் ரிட்டன் ரூமுக்கு. நல்லா ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் 5 மணி நேரம் தூங்கினேன். தூங்கி எழுந்திரிச்சு 5 மணிக்கு கிளம்பி இப்போது சமால் ரோட்டில் இங்கே நமாஸ் படிக்கிறதுக்காக நிப்பாட்டினேன். தோஸ்து வாங்க டீ சாப்பிட்லாம், டீ டைமில் டீ சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். ஸோ நம்ம வண்டி இங்கே இருக்குது பாருங்கள், சேம் பங்க்கு. ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் அப்பாவோட ஃப்ரெண்டை. ஸோ இப்போ வெளியில் போயிட்டு வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் 8 மணிக்கு ஒருத்தர் வராரு, அவரை பிக் பண்ணோம். அதுக்கப்புறமா 11 மணிக்கு ஒரு ஃப்ளைட் வருது, அதில் இருக்கிறவங்களும் கம்பெனி ஆளுங்களை பிக் பண்ணோம். பிக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். லைக் டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 7:40 ஆகிடுச்சு. பிரியாணி கார்னர் அப்படின்னு சொல்லி இங்கே டீ வேர்ல்டுக்கு பக்கத்தில் இருக்கும். லைக் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா 15 ரியால் இது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்தானாக்கா ஹைதராபாத் பிரியாணி ட்ரை பண்ணோம். ஆனால் ஹைதராபாத் அளவுக்கு டேஸ்ட் வருமானு தெரியல, பட் இது ட்ரை பண்ணோம். தோஸ்து வாங்க சாப்பிட்லாம் மட்டன் பிரியாணி. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். லைக் ஜூஸும் ஆர்டர் பண்ணியாச்சு, சாப்பிட்டு கிளம்பிட்டு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டது. மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, மட்டன் ஃபுல்லாக சாஃப்டாகவே இருந்துச்சு மட்டன்னு. லைக் நம்ம வண்டி அங்கே இருக்குது, கிளம்ப வேண்டியது தான். இப்போது ஒருத்தர் வந்துட்டாங்க, இன்னொருத்தர் வந்து 11 மணிக்கு தான் வருவாங்க. லைக் வெயிட் பண்ணி எடுக்கணும் எல்லோரையும். எக்ஸாக்டாக 12:30 ஆகிடுச்சு, இன்னும் ஒரு ஆள் வரல. ஆல்ரெடி ஒரு ஆள் 2.5 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு பாவம். ஸோ போயிட்டு ஃபஸ்ட்டு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு ஆள் வேலை முடிஞ்சிச்சுனாக்கா அவரை பிக்கப் பண்ணிக்கலாம். போயிட்டுருக்கேன் ஏர்போர்ட்டுக்கு, ஃப்ளைட் வழியில் சல்வார் ரோட்டில். அண்டு இங்கேருந்து சல்வார் ரோட்டில் போயிட்டு அங்கேருந்து சமால் ரோடு டச் பண்ணி ரூமுக்கு போக வேண்டியதான். தோஸ்து இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி. ஏர்போர்ட் டியூட்டி வந்தேன், போயிட்டு சுற்றி சுற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு பார்க்கிங்லேயே வண்டியை போட்டேன். போயிட்டு பார்த்துட்டு வந்தேன், பட் வந்து ஆள் வரல. ஸோ அதனால் நான் கிளம்பிட்டேன் இங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து. அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா தோஸ்து டீ வேர்ல்டுக்கு வந்தேன் டீ சாப்பிட்றதுக்கு. லைக் ஃப்ளைட்டு அரைவல் ஆகிடுச்சு, ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இன்னும் வெளியில் வரல ஆள். இப்போ போயிட்டு டீ சாப்பிட்டு போயிட்டு பார்க்கிங் போட்டு செக் பண்ணோம். அண்டு கால் பண்ணால் கூட போகல, சரி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. லோடு ஏற்றிட்டிங்கனாக்கா பில்லு ஃபஸ்ட்டு வாங்குங்க. 5 நிமிஷம் அவர் பில்லு வாங்காமல் வந்ததுனால இப்போது அவருக்கு பயங்கரமான ஃபைனும் விழுந்திருக்கு, 10ஆததுக்கு வண்டி ரிலீஸும் ஆகலை இன்னும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். வண்டிய பில்லு இவே பில்லெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இவே பில்லில் வண்டி நம்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓவர் லோடு ஏற்றாதீங்க. இப்போ ஓவர் லோடு ஏற்றுற வண்டி எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமாக ஃபைன் போட்டுட்ருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி அதர் ஸ்டேட்லேயும் சரி. ஸோ ஓவர் லோடு ஏற்றாதீங்க. இப்போ புதுசாக ரூல்ஸ் வேறு வந்துருக்குது, டிரான்ஸ்போர்ட் ரூல்ஸ் வேறு வந்துருக்குது, ஓவர் லோடு ஏற்றக்கூடாது. அதுக்கப்புறம் ஏர்போர்ட் டியூட்டி தான் பண்ணிகிட்ருக்கேன் நான், ஒரு வாரமாக ஒரு 2 வாரமாக ஏர்போர்ட் டியூட்டி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்ன பேச, லாஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டேன், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற இதுவெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் வந்து நான் இங்கே இருக்கிற இதுவும் பேசியிருக்கேன், டிரான்ஸ்போர்ட் இதுவும் பேசியிருக்கேன், பட்டு இது பண்ணல. நிறைய பேர் விஷ் பண்ணிங்க, நிறைய பேர் வந்து எப்போ ப்ரோ வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன், மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் நான் வந்துடுவேன் இன்ஷால்லா. ரஜினி சாரோட மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் 1.5 மாதமாக வண்டி ஓட்டலை. ஸோ என்ன டிரான்ஸ்போர்ட்டில் என்ன போயிட்டுருக்கு நிலவரம் அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன் அவங்களுக்கு. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுதுனாக்கா அது 10 பேருக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா அது ரொம்ப பெனிஃபிட்டான இது தான் அது. ஸோ அதனால் இதெல்லாம் இருக்குது ஷரீஃப், இதை பற்றி பேசு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக அதை பற்றி நான் கண்டிப்பாக பேசுகிறேன். நான் எப்போ ஊருக்கு வருவோம், எப்போ வண்டி எடுப்போன்ற மாதிரியே ஒரே மைண்ட் செட்டாகவே இருக்குது. ஏன்னா வீடியோஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு தான் இருக்கிறீங்க. பட் இருந்தாலும் அவ்வளோவா இப்போ பாருங்கள், லாஸ்ட் வீடியோ நான் போட்டேன் வெறும் 200 something வியூஸ் தான் போயிருக்குது எனக்கு. அதுக்கு முன்னாடி போட்டது வந்து 300 or 400 something தான் போச்சு எனக்கு, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே அதிகமாக போகவே இல்லை. அல்ஹம்துலில்லா உங்களால் தான் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிற ரோடு பில்டிங்ஸு இது மட்டும்தான் தெரியும், மற்றபடி எல்லாமே வந்து நம்ம ஊரை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறது, டிரான்ஸ்போர்ட் பற்றி தான். இப்போது நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்டில் கேட்ட காமனான க்வெஸ்சன் என்னன்னாக்கா, ஷரீஃபர் கண்டெய்னர் பெஸ்ட்டாக இல்லை வந்து ஓப்பன் வண்டி பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நான் ஊருக்கு வந்தால் வண்டி எடுக்கலான்னு இருக்கிறேன், கண்டெய்னர் எடுக்கட்டுமா இல்லை இல்லை ஷரீஃப் இதுவே இருக்கட்டும், அப்டேட் பண்ணு வேறு எதனா பெரிய வண்டியாக அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி எதனா சஜஷன் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நான் இது பண்ணுறேன். பட் வந்து எனக்கு என்ன ஐடியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னோடய ஒப்பீனியன்ட் என்னன்னாக்கா, நான் இப்போ வந்தேன்னாக்கா எனக்கு 17 feet எடுக்கணுன்ற ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. அண்ட் வந்து 17 feet கண்டெய்னர் எடுத்தால் பெஸ்ட்டாக இல்லை ஓப்பன் எடுத்தால் பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நான் வந்து படா தோசிலே வந்து கண்டெய்னர் எடுக்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கிறேன். ஸோ அதுக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் ஷரீஃபா உங்கள்கிட்ட தான் ஆல்ரெடி படா தோஸ்து இருக்கு இல்லையா, அதை வந்து நீ ஓப்பன் எடுத்துகிட்டு கண்டெய்னர் ஃபிட் பண்ணிக்கோ, ஏன் அதுக்கு தனியாக வண்டி எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அதுக்கு ரீசன் இருக்குது, அது ஃப்யூச்சரில் நான் வந்து அதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. i4 எடுக்கிற ஐடியாவே சுத்தமாக துளி கூட இல்லை, ஏன்னு தெரியல. ஆனால் i4 எடுத்தேனாக்கா பழைய வண்டி தான் எடுப்பேன், புது வண்டி எடுக்க மாட்டேன் நான். பழைய வண்டி தான் எடுப்பேன் நான் i4 எடுத்தால் கூட. புது வண்டி எடுக்கிற ஐடியா இல்லை. 15 to 18 வரைக்கும் மைலேஜ் தருதுன்னு சொல்கிறாங்க, பட் அந்த சென்சாரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எனக்கு பேக் போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்டு மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆப்வியஸ்லி பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோத்தையும் அவங்க வந்து மெனக்கட்டி வந்து வண்டியை லான்ச் பண்ணுறாங்க, அதை பற்றி நம்ம துளிக்கூட தப்பு சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் புதுசாக யாருன்னா படா தோஸ்து PS2 VS6 2 இந்த வண்டி யாருன்னா எடுத்துருந்தீங்கன்னா i4 எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, வண்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம FD ஃபேமிலி யாருன்னா வாங்கியிருந்தீங்கனாக்கா புதுசாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வ்ளாகில். இப்போதைக்கு வந்து 14 feet எடுக்கலாமா 17 feet எடுக்கலாமான்ற ஐடியாவில் கான்செப்டில் இருக்கிறேன், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கண்டெய்னர் வந்து போடலாமா அப்படின்னு சொல்லி கூட சொல்லுங்கள், அதையும் நான் வந்து நான் எது ஓகேவாக இருக்குதோ நான் வந்து கண்டிப்பாக இது பண்ணுறேன். இன்னும் 2 பிளான் இருக்குது, பார்ப்போம் இன்ஷால்லாம். நான் இந்தியாவுக்கு வந்தேனாக்கா இன்னும் 2 பிளான் இருக்குது அப்டேட் பண்ணுறது. ஸோ அது இந்தியா வந்து தான் நான் டிசைடே பண்ணோம், இல்லைனாக்கா இங்கேருந்து கிளம்பி வரும்போது தான் நான் அதை பற்றி டிசைட் பண்ணோம். எல்லாமே உங்கள் ஒப்பீனியன் தான். என்னை பார்த்துட்டு இருக்க நண்பர்களும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுற நண்பர்களும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களும் சரி, எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் என்னை விட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற பெரிய பெரிய அண்ணனுங்கள்லாம் இருப்பீங்க. ஸோ உங்களோட சஜஷன் கூட எனக்கு தேவை. பெரிய வண்டியில் வந்து கண்டெய்னர் பெஸ்ட்டாக ஓப்பன் பெஸ்ட்டான்னு சொல்லி அதுவும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னாக்கா என் ஃப்ரெண்டு வந்து கண்டெய்னர் போட்டுக்கலாம் ஷரீஃபுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார், சரி ஓகேடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நல்லா இருக்கிறேன்னு இல்லை, துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருக்கிறேன், பயங்கர டிப்ரெஷனாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்போது வீட்டுக்கு எப்போது ஊருக்கு வந்து வண்டி எடுக்கிறது தான் இருக்குது எனக்கு. ஏன்னா நான் வந்து எனக்கு டிப்ரெஷனில் நான் ஒரு டிப்ரெஷனில் இருக்கும்போது எனக்கு வந்து கிடைச்ச ஒரே ஒரு இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து டிக்டாக் தான். டிக்டாக் பேண்ட் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப இதுவாக இருந்தேன். அதுக்கப்புறமா லாக்டவுன் விழுந்துச்சு, எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சமாக ரிலீஃப் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் தான். எனக்கு யூடியூப் சேனலில் தான் எனக்கு கொஞ்சம் என்னோடய டிப்ரெஷன்ஸ் எல்லாமே வெளியில் வந்தது எல்லாமே பார்த்தீங்கனாக்கா எனக்கு யூடியூப் சேனலில் தான். இப்போ என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்தீங்கனாக்கா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் அப்டேட் பண்ண எனக்கு தெரிஞ்ச விஷயம் இருக்கட்டும், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். 1.5 months வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 vlog என்னவோ போட்டிருப்பேன், அவ்வளோதான் நான் அதிகபட்சமாக. அதில் 2-3 vlog தான் வந்து 1K something to 1K 1.5K தான் போச்சு. அதுக்கு மேலே வந்து போட்ட vlogs எல்லாமே வந்து அவ்வளோவா போகல எனக்கு. அது இன்னும் டிப்ரெஷன் வந்துச்சு எனக்கு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஏன் போட் பண்ணுங்கள்,
முடிஞ்ச அளவுக்கு என்ன கண்டென்ட்ல பேசணும்னு சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு எதனா தெரிஞ்ச நியூஸ் இல்ல எதனா ஷரீஃபா இந்த ஸ்டேட்ல இது இருக்கு ஷரீஃபா உனக்கு தெரியுமா இல்லைனாக்கா நீ அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு எஸ்எம்எஸ் பண்ண கண்டென்ட் எதுவும் கமெண்ட் பண்ணிங்கனாக்கா நான் கண்டிப்பாக வந்து நான் வந்து எல்லாருக்குமே நான் வந்து ரீச் பண்ணுறேன். அதெல்லாம் பார் ஆகிட்டுக்குது, அதனால் வந்து ஃபைன் கட்டினா கூட வண்டி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எஃப்சி இன்சூரன்ஸு பொல்யூஷன்னு எல்லாமே பக்காவாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரண்ட்டில் வச்சுக்கோங்க, பர்மிட் கரண்ட்டில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா டேக்ஸு டேக்ஸு கரெக்டாக பே பண்ணிக்கோங்க. எவ்வளோ நம்ம வந்து கடன் உடனே வாங்கி செலவு எல்லாருமே இதில் தான் இருக்கும், கேர்லெஸ்ஸாக இருக்க வேணாம். 10 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு நம்ம பின்தங்கி போகணுன்னாக்கா முன்னாடி வர்ற பின்னாடி வர்ற பிரச்சனைகள் வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால தான் இப்போ ஒரு போல்டு நம்ம வண்டியில் ரிப்பேர் ஆகிடுச்சு, ஒரு போல்டு மாற்றணும், சரி இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டினா அதுக்கப்புறமா நம்ம மாற்றிக்கலாம், நம்ம சுச்சுவேஷன் தெரியுது. பட் இருந்தாலும் எதனா ஒன்று பண்ணி ரோலிங் பண்ணி அந்த போல்டு 10 ரூபாய் போல்டை வந்து நம்ம மாற்றிட்டா நம்மளுக்கு நல்லது. அந்த போல்டுனால வேற எதனா ப்ராப்ளம் வந்துச்சுனாக்கா அதுக்கு 10 ரூபான்றது 10 மடங்கு செலவு வைக்கிற மாதிரி ஆகிடும், 1000 ரூபாய் செலவு வைக்கிற மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ எல்லா டாக்குமெண்ட்டுமே பக்காவாக வச்சுக்கோங்க, சேஃபாக வண்டி ஓட்டுங்க, பெட்ரோல் பங்க்கு அந்த மாதிரி இடத்துல நிப்பாட்டி தூங்குங்க, டோல்கேட்லலாம் படுத்து தூங்காதீங்க. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா டோல்கேட்டில் நண்பர் ஒருத்தர் நிப்பாட்டி தூங்கி ஃபோன் திருடு போயிடுச்சு. நல்ல வேலை எதுவுமே அவர் எதுவுமே பண்ணலை, ஃபோனு ப்ளஸ் காசு ஏதோ இருந்துச்சுன்னு சொன்னார். ஸோ வந்து தவறாக பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. எல்லாருமே சமம் தான், எல்லாருமே நம்ம ஒன்று தான், நம்ம ஒன்றா இருந்து பயணிப்போம். டிரைவர்ஸ்னாவே ஒரு இது அப்படின்னலாம் யாருமே மனசில் வந்து போட்டுக்கிட்டு டிரைவர்ஸ்னால் வந்து இலக்காரமாக பார்க்குறாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன்றான் அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளுக்கும் ஒரு நாள் காலம் வரும், நம்ம டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி டிரைவர்ஸ்க்கும் சரி ஒரு நல்ல ஒரு பொசிஷன் ரெஸ்பெக்ட். இப்போவும் அழம்புலாம் நல்லபடியாக தான் இருக்கும், பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இன்ஷால்லாம். அவங்க மரியாதை கொடுக்கல, இவங்க ரெஸ்பெக்ட் பண்ணல, அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. நம்ம கடை நம்ம வண்டி அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு போகணுன்னு ஒரு டிரான்ஸ்போர்ட்டோட ஓனர் பார்த்துட்டு இருப்பார், அந்த டிரான்ஸ்போர்ட் ஓனர் இந்த கம்பெனிலேருந்து எனக்கு லோடு வருமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதில் இருப்பார். நம்ம லோடு ஏற்றிட்ட அப்புறமா நம்ம லோடு எப்போ வரும்னு சொல்லி காத்துட்ருக்க அந்த ஒரு கம்பெனி ஆளுங்களுக்கும் சரி உறவுகளுக்கும் சரி நம்ம பொருள் வந்து வந்துட்டுருக்கு நாளைக்கு வந்துடும் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயும் சரி ஒரு ஹோப்லேயும் சரி அந்த ஒரு அந்த உள்ளங்களுக்காக நம்ம உழைச்சிட்டே இருப்போம். நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்குது கிடைக்கல அது எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி நம்ம வேலையை நம்ம சிறப்பாக செய்வோம் இன்ஷால்லா. கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லாமே கைப்பிடி வரும், ரெஸ்பெக்டும் வரும், எல்லாமே வரும். ஏன் ஓவர்லோடு ஏற்றாதீங்க ஏற்றாதீங்க, ஃபைன் போடுறாங்க அங்கங்கே வந்து ஃபைன் போடுறாங்க, செக்கிங் நிறைய இருக்குது, ஓவர்லோடு ஏற்றாதீங்க. ஏன் ஏற்றாதீங்க அப்படின்னு இவ்வளோ பெரிய வண்டி வச்சுக்கிட்டு கொடுக்குற வாடகை என்ன வரும் ப்ரோ? ஒரு 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 2-3 டன் 2 டன் இப்போ நம்ம ஏற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வண்டியில் 1 டன் தான் பாசிங்க, பாடி வெயிட்லாம் போயிடுச்சுன்னா 1 டன் தான் பாசிங்க நம்ம வெயிட்டில். இப்போ நம்ம ஒரு வண்டியில் போகிறது 2 டன்னு 2 வண்டிக்கு போகிறது நம்ம ஒரே வண்டியில் இது பண்ணி விட்டுடுறாங்க, நம்ம ஒரே வண்டியில் ஏற்றிக்கிறோம் சரிங்களா. வாடகை அது சொல்லவே தேவையில்ல இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. ஸோ லைக் வந்து நம்ம எப்படி வந்து இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணோம், ஆனால் இல்லைண்ணே நம்ம வந்து ஓட்டலாண்ணே பாசிங்களோட மட்டும் ஓட்டலாம், நம்ம வந்து பாசிங்களோட ஓட்டினா தானே வந்து டியூ கட்ட முடியும், வேறு வண்டிங்களும் வந்து ஓடும், நம்மளுக்கும் இன்கம் வரும், கரெக்டாக இருக்கோண்ணே, உழைச்சிட்டே இருப்போம். அடுத்து நம்மளுக்கு எந்த வண்டி வரும், யார் வருவாங்கன்னு தெரியல, எந்த வண்டி வரும், எந்த வண்டி லோடு ஆகும், எந்த வண்டியில் லோடு ஆகும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். அந்த கஸ்டமருக்கும் சரி அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கும் சரி அவங்களுக்காகவும் உழைச்சிட்டே இருப்போம் ரிப்பீட்டடாக. டைமுக்கு சாப்பிடுங்க, சாப்பாடு தூக்கம் மட்டும் நம்ம லைஃப்பில் நம்ம டிரான்ஸ்போர்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்து சாப்பாடு தூக்கம் இது ரெண்டு மட்டும் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நேரம் கிடைக்கும் போது 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிப்பாட்டி சாப்பிட்ருங்க, தூக்கம் வந்தால் பங்க்கு அந்த மாதிரி இடத்துல நிப்பாட்டி தூங்கிடுங்க, சேஃபாக இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுங்கள். ப்ரேயர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வரும், மற்றபடி வேறு எதுவுமே இந்த இதுவில் வராது. நம்ம செய்கிற நன்மைகளும் சரி தீமைகளும் சரி இது மட்டும்தான் வரும் நம்மளுக்கு. தோஸ்து வாங்க சாப்பிட்லாம். ஒரு பர்கர் ஒன்று சிக்கன் பர்கர் ஆர்டர் பண்ணேன், நார்மலாக நம்ம சாப்பிட்ற ஃபிலா ஃபில் சாண்ட்விச் ஒன்று ஆர்டர் பண்ணேன். பர்கர் பார்த்திங்கன்னா 5 ரியால், இது வந்து 3 ரியால் இது சாண்ட்விச்சு. ஸோ பர்கர் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி டேஸ்ட்டு சொல்கிறேன், வாங்க சாப்பிட்லாம். இதுதான் குபூஸில் ஃபிலா ஃபில் சாண்ட்விச் சொல்லியிருந்தேன், வடை மாதிரியே இருக்கும். என்ன வந்து பார்த்திங்கன்னா இதுதான் குபூஸு, ஒரு டியோ ஒன்று ஆர்டர் பண்ணேன். இந்த வியூ எப்படி இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.